ஈரான் நாட்டின் தொன்மையான அபாகஸ் முறை தற்போது இந்தியாவிலும் பிரபலப்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்கென பிரத்யேகமாக கணித படிப்பு மையங்களும் இயங்கி வருகின்றன. கூட்டலோ கழித்தலோ எதுவானாலும் இந்த சின்னஞ்சிறு குழந்தைகளிடமிருந்து கன நேரத்தில் வருகிறது பதில். கணித மேதைகளை வியக்க வைக்கும் இந்த அசுரவேக பதில்களை தர இந்த குழந்தைகள் பயன்படுத்துவது கால்குலேட்டரோ கணிப்பொறியோ அல்ல, மாறாக தொன்மையான அபாகஸ் எனப்படும் மணிச்சட்டம் மட்டுமே. இதை வைத்துக் கொண்டு சிக்கலான கணக்குகளுக்கு கூட சுலபமாக விடையை கணித்து விடுகின்றனர் இந்த இளம் சிறார்கள். I feel so much because all the teachers, you know, they call me just like calculator. So I feel proud in that, and Max teacher especially. Add 4, add 5, less 1, adla panven. இந்த தொழில்நுட்ப யுகத்திலும் தென்கிழக்கு நாடுகளில் இந்த மணிச்சட்டம் குழந்தைகளின் கல்வியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. குழந்தைகளின் படைப்பாற்றலையும் நினைவாற்றலையும் பன்மடங்காக அதிகரிக்க வல்லதாக கருதப்படும் இந்த மணிச்சட்டம் கூர்ந்து கவனிக்கும் திறனையும் வளர்க்கும் என்கின்றனர் இந்தியாவில் இந்த முறையை மீண்டும் பிரபலப்படுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளவர்கள். இந்திய மக்கள் சைனீஸ் மக்களை விட நல்லா செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இந்திய மக்களுக்கு இது பெரிய பயன் தரக்கூடியதா இருக்கும். அடிப்படையில இதை நாங்கள் இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கோம். முதன் முதலா இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்கோம். கணித ஆசிரியர்கள் பலர் இந்த முறையை வரவேற்க மறுத்தாலும் கணிதத்தின் மீது உள்ள வெறுப்பை அகற்றி ஆர்வத்தை தூண்ட இந்த பயிற்சி உதவும் என்ற கருத்தும் நிலவுகிறது. விஜய் செய்திகளுக்காக ராஜராஜேஸ்வரி. உங்களிடமிருந்து